வணக்கம் உறவுகளே, மீண்டும் நிகழ்ச்சியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த தினம் கூட வந்திருக்கிறது இமையான மேற்கு நாவலடி தனலட்சுமி அம்மா கூட வந்திருக்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு தொடர்ந்து இந்த பனைமரத்தினூடாக வரக்கூடிய பொருட்கள் தான் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குது. ஏன்னு சொன்னால் அது தான் நாங்கள் கட்டாயம் காட்டி ஆகணும் எல்லாருக்கும். அந்த பொருள்கள், அந்த பெட்டிகள், நீதிப்பட்டி, இடியப்பத்து, இடியப்பம் எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ் மக்களோடு ஒன்றிணைந்தது. நாங்கள் அடிக்கடிக்காக சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், இடியப்பமாக இருக்கட்டும், எந்த சாப்பாடு எடுத்துக்கொண்டாலும் கூடுதலாக இந்த பனைமரத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற பொருள் தான் இருக்குது. அதனால் அதை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். வேறு வேறு லெவலுக்கும் போ, ஆனால் கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்போ வந்திருக்கோம். பெட்டிகள், நீதி பெட்டிகள், அதே மாதிரி நிறைய இடிப்பத்தட்டு நிறைய நிறைய செய்கிறாங்க. எனக்கு பேரெலாம் தெரியல, நீங்கள் உள்ளே தான் கேட்கணும். வாங்க உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு பெட்டி இலக்கை சொல்லி கேட்போம் அம்மாட்ட. தோல் எப்படி முதல் அடவியம் குத்துறோம், அடவியனா வாண்டாச்சு. அடுத்தது ஈக்கு, அதுவும் வாண்டாச்சு. அதுவும் திருவண்ண சுத்தலாம் தம்பி. கழிவு இதுல கழிவுன்றது இல்ல. ஒரே அளவு கபன் வர்றது. ஆர்வல வைக்கணும் தம்பி. நீளத்துக்கு ஆர்வோவில் வச்சுட்டு இப்படி மும்மூண்டா பிரிச்சுட்டு பேந்திங்கால அடியோல நுண்ணுமோல மும்மூண்டா வைக்க ஒவ்வொன்றா வைக்கணும். இந்த எட்டு புனியல் பெட்டிக்கப்பன் நாலு நாலு ஒரு இடது பக்கம் வைக்க வேணும். நாலு நாள் வலதேக்கு நுண்ணுமோல வைக்கணும். நாள நாலு நாள் எடுத்தப்பன் எட்டு பண்ணி நிறைய வச்சுட்டோம். இதே இந்த தலை கட்டுறது இப்படி இப்படி கட்டிட்டு இப்போ இந்த மூளை சாய்க்கிறதுக்கு அதே போல் இங்கே முன்னுக்கும் கட்டணும். தேந்தி இதே எடுத்தப்பன் இங்கால வேந்து வைக்கணும். மூளை மும்முண்டோல மடிச்சுட்டு ரெண்டு கரையும் மும்முண்டோல விடணும். நாலு வட்டி இதில் நாலு வட்டி என்றால் ஒரு அடுக்கு. அது சில நேரம் ஒரு மணித்தியாலம் ஒன்றரை மணித்தியாலம் புனியல் கணக்கு இருக்கப்பன். அதுக்கு பத்து புனியல் என்றால் நூற்றி ஐம்பது ரூபா தருவாங்க. இப்போ அடுத்த கரைக்கு திருப்பியும் அதே மாதிரி மூன்று ஊலை மடிச்சிட்டு உங்களுக்கு பெட்டியாக காட்டுறதுக்காக தான் சின்ன பெட்டி போட்டது. இந்த தட்டு போட்டாச்சு. ஓ கீழ் தட்டு இது நீ இழைக்கிறாது. ஓ இழைச்சி கொண்டு போகணும் தம்பி. இழைச்சி கொண்டு இந்த மூளை இந்த இது வரும் இல்லோ இந்த கட்டினம் அதுவும் மூளையை எடுத்து கொண்டு வரும். நாலு மூளையும் எடுத்தால் பெட்டியாக பேர்ந்து ஈக்கி வைத்து உயர்த்தி போட்டு ஈக்கி வைக்க வரும். கஷ்ட நிலைமையில தொழில் இது உழைப்பு தானே அப்பன். ஆர்வமழைச்சா காசு கூட வரும். இந்த மூளை இந்த கலட்டுற கலடி கட்டுறது நீங்கள் மூளை நாங்கள் விலைக்கு எடுக்கிறது வெற்றிடங்களில் போய் கேட்டு வாங்குறது. அதே என்ன சொன்ன ஒரு சாயிரம் ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா போகும். பணம் கட்டி ஓடுற குட்டான் அதெல்லாம் செய்யலாம். நீத்து பட்டி மா குட்டான் சும்மா விற்கிற பட்டி ஆக்குறது தலை கட்டுறதுன்றது சொல்லுவேன். ஈக்கி வச்சு கட்டுறது ரெண்டு ஈக்கி வைக்கணும். நான் இப்போ ஒரு ஈக்கிலேயே அது சின்னம் தானே. ஒன்று ஒன்று ரெண்டாக்குறேன். இது முடிஞ்சது என்றால்
ரெண்டு பொத்தி அதை ஓலை போட்டு பொத்தி மடிக்கணும். அடித்தாதான் பட்டி. இந்த ஓலையை தம்பி இங்கே இந்த இதில் வருதல்லோ, இதை எப்படியே பொத்தி கொண்டு வரது? ஓ, பொத்தி கொண்டு வந்து அந்த நீளத்துக்கு இது இடையில நின்றா வெட்டிட்டு சேர்ந்து ஓலை போட்டு பொத்துறது. பொத்தி இங்கே மடிக்கணும். இந்த விளிம்பில் வந்து இப்படி வரும், பொத்தி கொண்டு இப்படி வர மடிக்கணும். இங்கே இப்படியே பொத்தி பொத்தி கொண்டு வந்து இது இங்கே இப்போ மடிஞ்சு நாங்கள் வந்து ஒரு படி ஓலையை பொத்தி காட்டு அதெல்லாம் அறுத்து கொண்டு நாங்கள் ஓலை மிச்சம் முடிக்கிறதுக்கு இதை எடுத்து பொத்துவோம். பொத்து முடியும். ஓ, ஓலை கழிவு நட்டம் இல்லை, 60 ரூபா ஓலையை வாங்கி. ஆமாப்பா, பொத்தின் அளவில் விளாண்டா பொத்துறது தான் அடுத்த கட்டம். இங்கே இப்படி மடித்தப்பன், இதில் ரெண்டு இதழ் பொத்துவோம். இது இந்த ஓலையும் பேர்ந்து பொத்தி கொண்டு போயிருக்க இந்த இடம் வெளியாக வரும். அப்போ இது பொத்தி முடிஞ்சது. இந்த இது இப்படியே சுற்றி வளைச்சப்பன் பொத்தி கொண்டு மடித்து போட்டு அந்த ஓலையை மறுத்து இந்த ஓலையை மறுத்தா ஒரு பட்டி. ஒரு மாதிரி அடுக்குப்பட்டி இழைச்சாச்சு, கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குது. பார்க்க குறிப்பாக பார்க்க சொன்னீங்கன்னா இந்த பனை ஓலையிலேருந்து செய்யக்கூடிய பொருட்கள் வந்து எந்த வித ஓலைகளுமே கழிவாக ஒதுக்கிறதே கிடையாது, எல்லா பொருட்களும் மேம்படுத்தப்படுது. அதான் பரம்பரத்துக்குரிய சிறப்புன்னு சொல்லலாம். ஆனாலும் இருந்தாலும் இப்போ பனை ஓலைகள் கூட காசுக்கு வேண்டக்கூடிய நிலைமை. எல்லோரும் வீட்டுக்கு இனி ஒரு பரம்பரை நடுங்க, கற்பக தருன்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தை நட்டு பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு வருஷம் சந்திக்கலாம். நன்றி.